ஹலோ அண்ட் வெல்கம் டு உங்கள் ஃபேவரட் எஃப்எம் 1.43க்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் தான் உங்கள் டிஎஸ் ஒன்னு இன்வால்வ் பண்ணிருக்கோம். நாங்க வந்து இனிமேல் கிரிக்கெட்டுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, மேட்ச் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி மேட்ச் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போறோம். நான் சொல்ல போறேன்னு நினைச்சீங்க, இல்லவே இல்லை. கிரிக்கெட்ல தளபதினு ஒருத்தர் இருக்காரு, அவரு தாங்க நம்ம டிகே. டிகேவை தான் நான் கஷ்டப்பட்டு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்காக வர வச்சிருக்கேன். அவர் கணிச்ச எல்லாமே வந்து 100% அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் வந்து அவரு கணிக்க தயாரா இருக்காரு, அது நம்ம கூட சேர்ந்து செய்ய போறாரு அப்படிங்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம் டிகே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அநியாயமா இன்ட்ரோ கொடுத்தீங்க சச்சின். இருந்தாலும் சொல்றேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். சொல்ல போனா ஐபிஎல் ஆரம்பிக்கிற உற்சாகத்துல இருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கேன். நம்ம நம்ம இந்தியா ஃபுல்லா இல்ல, உலக லெவல்ல ஐபிஎல் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. இந்த தடவை இந்தியால நடக்கல, பட் அபுதாபியில நடக்குது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஎல் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு தேவையா? ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சிச்சுவேஷன்ல எல்லாமே மக்கள் மனசுல முழுக்க நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பண்ணா, ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு ப்ரோக்ராம் நல்லபடியா நடந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். சோ இது நிச்சயம் கட்டாயமா தேவைதான். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு கேம் கண்டிப்பா தரும். அம்மையா சொன்னீங்க, சொல்லுங்க இப்போ அந்த மேட்ச் என்ன பிட்சில் நடக்குது, எங்க நடக்குது, என்ன மாதிரி பிட்ச்? ஆக்சுவலி இப்ப நம்ம மேட்ச் நடக்க போற இடம் பார்த்தோம்னா ஷேக் சையத் அபுதாபி ஸ்டேடியத்துல நடக்க போகுது. நம்ம ஆக்சுவலி நம்ம இந்தியன் ஸ்டேடியத்தை கம்பேர் பண்ணப்ப இந்த ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருசுங்க. ரொம்ப பவுண்டரி லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஆக்சுவலி ரெண்டாவது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். நம்ம டெம்பரேச்சர் அந்த எக்கச்சக்கங்க டெம்பரேச்சர். ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. பவுண்டரி லைன்ஸ் பெருசுங்கிறதுனால ஃபோர்ஸ் சிக்ஸர்ஸ் நம்ம இந்தியாவில பாக்குற அளவுக்கு வருமா அப்படின்னா வராது கண்டிப்பா. ஆனா பட் ஒரு ஃபன் ஃபில்ட் என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்காக தந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பிச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு சாதகமான பிச்சர்ஸ் கம்பேரிட்டிவ் டு இந்தியன் பிச்சர்ஸ். ஸோ நம்ம ஸ்பின்னர்ஸ் நல்லா செயல்படுவாங்க. சிஎஸ்கேக்கு இது பயங்கரமான லாபம். ஸ்பின் பிச்சர்ஸ்னா சொல்ல வேணாம், தோனி எப்படி ஆப்ரேட் பண்ணுவாரு நம்ம ஸ்பின்னர்ஸ். ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இந்த அபுதாபி ஸ்டேடியத்துல. சரி, இப்போ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேட்ச்ல? ஏன்னா ரெண்டுமே பெரிய டீம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 140-180 ஆவரேஜ் ஸ்டேடியம், ஆவரேஜ் ஸ்கோர் இந்த ஸ்டேடியத்துல. பட் எனக்கு தெரிஞ்சு 170-180 வருங்க கண்டிப்பா நாளை மேட்ச்ல. 180 வருங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் மேட்சே 180 வருங்கிறீங்க, செம. சொல்லுங்க இப்போ ஸ்பின் பிச்சிங்க, நம்ம டோனியோட பெரிய பிளஸ் ஸ்பின்னர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணாரு. இந்த தடவை சிஎஸ்கேல யாரு ஸ்பின்னர் இருக்கா, எப்படி யூஸ் பண்ண போறாரு? நம்ம சிஎஸ்கே பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல எக்கச்சக்கமா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, வதவதல் இருப்பாங்க நம்ம சிஎஸ்கேல. ஆனா பட் லீடு யாருன்னு பாத்தீங்கன்னா இம்ரான் தாஹிர் தான். எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ல வச்சிருக்காருங்க. அதுலயே வாரி அடைச்சிட்டு ஓடுவாருன்னு பாருங்க, ஒரு ஓட்டம் இருக்காங்க. இம்ரான் தாஹிர் தான் நம்மளுக்கு லீடர். பட் அடுத்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஜடேஜா ஜாடு சொல்லவே வேணாம். இந்தியால ஆல்ரவுண்டர் வேற, ஃபீல்டிங்கு பேட்டிங்னு எல்லாத்துலயும் கலக்குறவர் அவர் தான் நம்மளுக்கு ரெண்டாவது சாய்ஸ். அப்புறம் மில்லியன் டாலர் பேபி யூஸ் டவுன் இருக்காரு, வெறித்தனமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. கொல்கத்தாக்கா எவ்வளவோ மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரும் காப்பாரு இந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம ஸ்பின்னர்ஸ்லேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு டோனி கலக்கிறத விட ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து செம்மையா கலக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரு வந்து எப்படி ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவாரு? மும்பைல எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க. சிஎஸ்கே கம்பேர் பண்ண வரப்ப மும்பை வந்து எந்த இடத்துல வீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கண்டிப்பா சொல்ல போனா. ஏன்னா நம்ம மும்பை கிட்ட இருக்க ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா 4 ஸ்பின்னர்ஸ் தாங்க அவங்க கையில இருக்கிறது. மெயினா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லீடு யாருன்னா ராகுல் சாகர். போன சீசன் கலக்கி போட்டாருங்க, சும்மா சொல்ல கூடாது, செம்மையா போட்டாரு. மும்பை பிச்சு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சு சூப்பரா போட்டாரு. இந்த சீசன்லயும் திரும்பி போட்டாருன்னா மும்பைக்கு பெரிய பிளஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி ஜடேஜாவோ அவங்க குணால் பாண்டியா ஒண்ணுக்கு ஒண்ணு சதிச்சதே கிடையாது. ரெண்டு பேரும் பக்காவான ஆல்ரவுண்டர்ஸ். சோ ரெண்டாவது அவங்களுக்கு பேக்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா குணால் பாண்டியா தான். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ். டி20யை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயந்த் யாதவ் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்ல முடியாது. பட் ஒரு லெப்ட் ஹேண்டர் உள்ள ஒரு டீம்ஸ்னா கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அனுகுல் ராய், இவர் வந்து அண்டர்-19 செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இன்னும் அவர் வந்து அந்த அளவுக்கு ஐபிஎல்ல ஈடுபடல. மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு ஆல்ரவுண்டர் முக்கியமா அது நோட் பண்ணிக்கணும்.
சோ மேபி ஹி ஆல்சோ டு எ குட் ஜாப் ஃபார் மும்பை ஐ திங்க். நீங்க பாண்டியான்னு சொன்னோனையும் மறக்க முடியாது, ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ண கூடாது. ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? ஹர்திக் பாண்டியா சொல்ல வேணாம், இந்த வருஷம் அவருக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி டேடி ஆயிட்டாரு, உத்தேசத்துல இன்னும் பயங்கரமா செயல்படுதான்னு நினைக்கிறேன். பேபியா இருந்தவரு டேடி ஆயிட்டாரு. அவருக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பவுண்டரி லைன்ஸ் கொஞ்சம் பெருசுங்க. அதை மட்டும் கிளியர் பண்ணாருன்னு வச்சுங்க அவர் அடிச்சுக்க முடியவே முடியாது கண்டிப்பா. அது ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு மைனஸ், பட் அதையும் அவர் பிளஸ் ஆக்குவாரு கண்டிப்பா. எவ்வளவு மேட்சஸ் பாத்துருக்கோம், எவ்வளவு சிச்சுவேஷன் எல்லாம் தெரிக்க விட்டுருக்காரு, இதையும் கண்டிப்பா தெரிக்க விடுவாரு. சரி இப்ப பாருங்க, இப்போ ஸ்பின் பிச்சுன்னு சொல்லிட்டீங்க, இதுல பும்ராவோட லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு இந்தியன் டீம்லயே பாத்திருக்கோம், ஸ்பின்னர்ஸ் நல்லா போற பிச், ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா போற பிச் அப்படி எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாதுங்க. எந்த பிச்சா இருந்தாலும் அவர் மட்டும் தனியா போடுவாருங்க. எவரு எப்படிதான் அவர் அந்த பிச்சை கணிக்கிறாரு, எப்படிதான் அந்த பேட்ஸ்மேன் கணிக்கிறாரு, எப்படிதான் ஸ்லோ பால் வேரியேஷன் போடுறாரு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. விக்கெட் எடுக்கிறாரா விக்கெட் எடுக்கலையா அது அடுத்த விஷயம். பர்ஃபெக்டான டிஃபெண்டிங் போலருங்க அவரு, சூப்பரா போடுவாரு, கணிச்சு போடுவாரு. கண்டிப்பா அவரோட பர்ஃபார்மன்ஸ் மும்பைக்கே மிகப்பெரிய போலங்க. மலிங்கா ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல அவர் தான். சரி இப்போ சிஎஸ்கேல யார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க? சிஎஸ்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பாத்தீங்கன்னா பிராவோ இருக்காரு, பட் சிபிஎல் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு காலில் ஒரு நிகழ், அது காரணம் அவர் ஃபைனல் விளையாடல. பட் அவரோட இடத்த வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம சாம் குரன் இருக்காரு, அவர் ஒரு ஆல்ரவுண்டர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நம்ம அதே சமயத்துல ஷேன் வாட்ஸன் இருக்காரு, அவரும் ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய திறமை இருக்கு. பட் நம்மளுக்கான ஃபாஸ்ட் பவுலிங் லீடு இந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தா தீபக் சாகர் தானே, ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் இன் டாலர், நல்லா போடுவாரு கண்டிப்பா. இதை தவிர சர்தார் தாக்கூர் இவங்க எல்லாம் அசிஸ்டிங் இருக்காங்க, லுங்கி நீரியும் இருக்காரு. பட் லுங்கி நீரியோட ஃபார்ம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு அவர் விளையாடி. சோ ஐ திங்க் தீபக் சாகர் தான் நம்மளோட ஸ்டார் ஸ்டட்டட் ஃபாஸ்ட் பவுலர். இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரீமா இருக்கும், யாரும் அந்த 11 பேர் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களோட கணிப்பு யாரா இருக்கும் சிஎஸ்கேல 11 பேர் யாரா இருக்கலாம்? 11 பேர் யாரா இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஓபனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கன்ஃபார்மா இருக்க ஒரு மைண்ட் சிஎஸ்கேன்னு பொறுத்த வரைக்கும் ஷேன் வாட்சன் தாங்க. போன தடவை உயிரா கொடுத்து ஃபைனல் மேட்ச்ல கடைசி வரைக்கும் ரத்தம் சிந்தி உழைச்சு இல்லையாரு, அதே மாதிரி கண்டிப்பா இந்த சீசனும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சோ டெஃபினெட்லி கோ வித் வாட்சன் இன் ஓபனிங் பிளேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபேப் டுப்ளசிஸ், ரெய்னா இல்ல குண்டவுன் இல்ல, சோ ஃபேப் டுப்ளசிஸ் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நல்லா பிளே பண்ணுவாரு அப்படின்னு நம்பலாம். அடுத்து அம்பாத்தி ராயுடு ஒன் டவுன்ல, டெஃபினெட்லி வி கேன் கோ வித் அம்பாத்தி ராயுடு, இஸ் எ வெரி குட் பிளேயர். சோ அம்பாத்தி ராயுடு வில் பி ஆன் ஒன் டவுன். அண்ட் கேதர் ஜாதவ் சொல்லக்கூடாது, நம்மளோட பேக்கெட் சைஸ் டைனமோ, கண்டிப்பா அவரோட தான் நம்பர் 4. நம்பர் 5 வேற யாரு, நம்மளோட தலை தோனி தான், கீப்பர் கேப்டன். அவரோட டீமோட வழி நடத்தி டிஓடி எம்எஸ் தோனி. நம்பர் 6ல தாங்க வைட் ப்ளவ் ஆஃபிட்டானார்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிளே பண்ணுவாரு. அப்போ சில்லன்னா அவரோட இடத்துக்கு சாம் கிரண், ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு பவுலர், அதே சமயத்துல ஒரு குட் கார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் கூட. சோ சாம் கிரண். நம்பர் 7 நம்மளோட வேர்ல்ட் கப் ஹீரோ ஜடேஜா, ஜட்டு ஆல்ரவுண்டர், மூணு இடத்துலயும் வேலையை காமிப்பார் கண்டிப்பா. சிஎஸ்கேக்கு லட்டு மாதிரி கிடைச்சதுங்க ஜட்டு, கண்டிப்பா. நம்மளோட மினி என்றால பேபி எப்ப எப்படி விளையாடுவாங்க தாகிருங்க. இம்ரான் தாகிர் நம்மளோட ஸ்டார் ஸ்பின் பவுலர், கண்டிப்பா அவரோட ரோல அவர் பிளே பண்ணுவாரு. அடுத்த 11 பாத்தீங்கன்னா தீபக் சாகர், ஒரு நல்ல பேஸ் பவுலர் நம்மளுக்கு அணைக்கு. சோ என்னோட 11 பாத்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு ஆனது ஷேம் ஹாட்சன், அம்பாட்டி ராயுடு, கேதர் ஜாதவ், எம்எஸ் தோனி, துவைன் ராவோ அப்படி இல்ல ஒரு விட்டாங்களேங்கிற பட்சத்துல சாம் குரன், ஜடேஜா, பியூஷ் சாவ்லா, தீபக் சாகர், இம்ரான் தாகிர் அண்ட் சர்தார் தாக்கூர். சரி இப்போ நீங்க ட்ரீம் லெவன்ல சொல்லிட்டீங்க, தலைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாரும் ஃபீலிங்ல இருக்காங்க. சோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரு கடைசியா விளையாண்டது பார்த்தோம்னா 2019 வேர்ல்ட் கப், சோ அதுல இருந்து அவர் ஒரு வெரி கிரமமா வெயிட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இந்த மேட்ச்க்காக தான் அவர் ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க, வெரி கனமா இருக்கும், கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு சம பினிஷிங் டச் டச்சுன்னு தருவாரு, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் எல்லாரும்.
சரி, இப்போ மும்பை இந்தியன்ஸ்லோட ட்ரீம் 11 யாரா இருக்கலாம்? ரோஹித் எப்படி கணிச்சிருப்பாரு? மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்போதுமே பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு கோர் பிளேயர்ஸ் வச்சுதாங்க விளையாடுவாங்க. அவங்களோட டீம்ல பெருசா சேஞ்சஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாங்க. வந்து அஞ்சு பிளேயர் தாங்க மெயின் பிளேயர்ஸ்னா, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, கைரான் கொலாட், பும்ரா, அஞ்சு பேரை சுத்தி தான் அவங்க டீம் ரெடி பண்ணுவாங்களே. எப்போதும் பாத்தீங்கன்னா அவங்க மும்பை பிச்சர் விளையாடுறதுனால அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் தான் அவங்களோட பலமே. இப்ப அவங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வரணும், ஏன்னா ஸ்பின் பிச்சர்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க கம்ஃபர்ட் லெவல்ல இருந்து வெளில வந்தா, சோ மேபி அவங்க ஒரு நார்தர்ன் கவுண்டர்னைன் ஒரு எக்ஸ்ட்ரா சீமரை கட் பண்ணிட்டு ஒரு அடுக்குன்றாயோ இல்ல ஜெயந்த் யாதவோ எடுத்து போலாம். லெட்ஸ் சீ. சோ என்னோட ஸ்டார்டிங் 11 வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா டெஃபினெட்லி கேப்டன். அவர் போன பிரஸ் மீட்ல கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நான் தான் பிளே பண்ண போறேன்னு. சோ ஹி வில் ஓபன் தி பேட் அலாங் வித் குவிண்டன் டிகாக் அவரோட சக்சஸ்ஃபுல் பார்ட்னர் போன சீசனோட. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அவங்களோட நம்பிக்கை நட்சத்திரம் சூரியகுமார் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பாஸ்ட் டூ சீசனா அவங்களுக்கு. சோ சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா பிளே பண்ணுவாரு. குணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா டூ மெயின் பில்லர்ஸ், பாண்டியா பில்லர்ஸ் யா மும்பையோட மெயின் பில்லர்ஸ். அடுத்து கைரான், கைரான் போலாட தனியால சிபிஎல் முடிச்சுட்டு வந்திருக்காருங்க. மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கியிருக்காரு, 200 ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணிருக்காரு, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், 13 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்க என்ன பண்ண போறாரோ நடத்தாத பயமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சாகர், அவங்களோட ஸ்பின் அட்டாக் லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அனுகுல் ராய் இல்லைன்னா என்சிஎன், இந்த ரெண்டு பேர்ல ஒரு இடம் தான், ரெண்டு பேர்ல ஒருத்தங்க தான் விளையாடுவாங்க. சோ அது ஒரு இடம் தான் அவங்களுக்கான ஒரு டவுட்ஃபுல் ஸ்பாட்ங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா போல்ட் அண்ட் தென் பும்ரா இந்த மெயின் பவுலர்ஸ். இதுதான் என்னோட 11 ஃபார் மும்பை இந்தியன்ஸ். யார் யாரா? ரோஹித், ஃபாலோட் பை குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், குணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, கைரான் கொலாட், ராகுல் சாகர், போல்ட், பும்ரா, அனுகுல் ராய், என்சிஎன். பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ட்ரீம் 11, ரெண்டு டீமோட ட்ரீம் 11 சொல்லிட்டீங்க. சரி, இதுல யார் வந்து பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பவுலிங்ல? பெஸ்ட் பவுலிங்னு பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ்னா நான் பும்ராவை தான் பேக் பண்ணுவேன். கண்டிப்பா நல்ல ஒரு பவுலர். சோ கண்டிப்பா டெஃபினெட்லி பும்ரா. பட் நல்ல விக்கெட் டேக்கிங்னு பார்த்தோம்னா பிச்சோட ஃபேவரபிள் கண்டிஷனே பார்த்தோம்னா இம்ரான் தாஹிர் நம்ம பேக் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. சோ மேக்ஸிமம் விக்கெட் டேக்கர்னு பார்த்தோம்னா நான் இம்ரான் தாஹிர் பேக் பண்ணுவேன். பட் பெஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது பும்ரா கண்டிப்பா. சரி, இப்ப ஆல்ரவுண்டர்ல யார் யாரெல்லாம் இருக்கலாம்? ஆல்ரவுண்டர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப் காம்படிஷன் தான். பட் எஜ்எஸ் மும்பை கூட போறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஆல்ரவுண்டர்ஸ் மும்பை சைட்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனா அதனால மும்பை கொஞ்சம் எஜ் ஆகும். பட் போத் ஆர் வெரி குட் ஆல்ரவுண்டர்ஸ். சிஎஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேன் வாட்சன், வைட் ராவோ, சாம் கியூரன், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங், நல்ல ஒரு பேட்ஸ்மேனும் கூட. சோ சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் இப்ப. அண்ட் மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லவே வேணாம், ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, கைரான் கொலாட், அண்ட் அடிஷனலா இப்ப அனுகுல் ராய் இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தாங்க மேட்ச வேற லெவல்ல எடுத்து போறாங்க கண்டிப்பா. சரிங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஓபனர்ல வந்து யார் கலக்குவாங்க? ஓபனர்ஸ்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வாட்சன் விளையாட்டு ரொம்ப நாள் ஆகுது. பட் டூ பிளேசஸ் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். பட் மும்பைனா ரோஹித் தாங்க கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசன் அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, கம்பேரிட்டிவ்லி இந்தியன் டீம்ல அவர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் மும்பையை கம்பேர் பண்ணோம்னா அவரோட லெவலுக்கு கொஞ்சம் கம்மி தாங்க. பட் இந்த சீசன் டெஃபினட்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம், தெரிக்க விடலாம் பார்த்து நிறைய இருக்கு. சரிங்க, ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்னா யார சொல்லுவீங்க? ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா தோனி தாங்க. பண்ணுவாரு பாருங்க நாளைக்கு கண்டிப்பா. சரி, சிக்ஸஸ் பறக்குமா இந்த தடவை? கண்டிப்பாங்க, கைரான் போலாட், தோனி, ரோஹித் சர்மா, ராவோ கண்டிப்பா பிறக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க கண்டிப்பா. நாளைக்கு நாளைக்கு ஸ்டேடியம்ல பாப்போம் எவ்வளவு பெரிய பவுண்டரியா இருந்தா என்ன, கண்டிப்பா சிக்ஸஸ் மலை எக்கச்சக்கமா இருக்கும் கண்டிப்பா. எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமா சொன்னீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நீங்க ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. மக்களே, உங்களுக்காக தான் டிகே வந்திருக்காரு. டெய்லி வந்து அவரு கொடுக்குற ரிவ்யூ நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. யாரு கேட்டாலும் நீங்க அசால்ட்டா தட்டி விடலாம், டே எனக்கு தெரியும் அந்த பிளேயர் யாரு எப்படி அப்படின்னு. உங்களுக்கு கைட் பண்றதுக்குன்னே டிகேவும் நாங்க டிஎஸ்சியும் கம்பைன் பண்ணி உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ மக்களே எல்லாரும்